நம்முடைய உலகில் உள்ள டாப் 10 பெரிய பாலைவனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய பூமியில் எந்த பகுதி மிக குறைந்த மழைப்பொழிவை பெறுகிறதோ அந்த பகுதி பாலைவனம் எனப்படுகிறது. பொதுவாக ஆண்டுக்கு 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாக மழைப்பொழிவை பெறும் பகுதிகள் பாலைவனங்களாகின்றன. புவியின் நிலப்பரப்பில் 1/5 பகுதி பாலைவனமாகும். அப்படி நம்முடைய உலகில் உள்ள 10 மிகப்பெரிய பாலைவனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். 10வது இடத்தில் இருப்பது கிரேட் பேசின் பாலைவனம். இந்த கிரேட் பேசின் பாலைவனம் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனமாகும். இது 190,000 சதுர மைல் நிலப்பரப்பு பரப்பளவை கொண்டது. இதன் கிழக்கே ராக்கி மலைகள், மேற்கு நோக்கி சியரா நெவடா எல்லை, தெற்கில் சோனோரான் மற்றும் மோஜாவே பாலைவனங்கள் மற்றும் வடக்கில் கொலம்பியா பீடபூமி போன்றவை உள்ளது. கிரேட் பேசின் பாலைவனம் ஆண்டொன்றிற்கு 7 முதல் 12 அங்குல அளவிற்கு மழைப்பொழிவு கொண்ட குளிர் பாலைவனமாகும். இது மிகவும் கடுமையான கோடை மற்றும் கடுமையான பனியும் அதிக குளிரையும் ஏற்படுத்தும் காலநிலையை கொண்டது. 9வது இடத்தில் இருப்பது சிரியன் பாலைவனம். இந்த சிரியன் பாலைவனம் சிறு புல்வெளிகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய பாலைவனம். இது சிரியாவின் அரேபிய தீபகற்பத்தின் வடக்கில் அமைந்துள்ளது. சிரிய பாலைவனம் சுமார் 2,00,000 சதுர மைல் நிலப்பகுதியை கொண்டது. இது சமதள பரப்புடன் அதிக பாறைகளை கொண்டது. சிரியா பாலைவனம் சிரியா, ஜோர்டான், ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவின் பகுதிகளை உள்ளடக்கியது. 8வது இடத்தில் இருப்பது பெட்ரகோனியன் பாலைவனம். மொத்தமாக 2,00,000 சதுர மைல்கள் நிலப்பரப்பு பகுதியை கொண்டுள்ள தென் அமெரிக்க நாட்டில் உள்ள அர்ஜென்டினாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனமாகும் இது. இதன் பெரும்பகுதி அர்ஜென்டினாவோடும் சிறு பகுதி சிலியோடும் பரவியுள்ளது. பெட்ரகோனியன் பாலைவனம் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கிழக்கு மற்றும் ஆண்டேஸ் மலைகளின் மேற்கு எல்லைகளை கொண்டுள்ளது. இது அதிக குளிர் பாலைவனம். இங்குள்ள சராசரி வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ், அரிதாக 12 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். 7வது இடத்தில் இருப்பது கிரேட் விக்டோரியா பாலைவனம். இந்த கிரேட் விக்டோரியா பாலைவனம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனமாகும். இது 220,000 சதுர மைல் பரப்பளவில் அமைந்துள்ளது. இது தெற்கு ஆஸ்திரேலியாவின் கேவ்லர் ரேஞ்சஸில் இருந்து மேற்கு ஆஸ்திரேலியாவின் ஈஸ்டர்ன் கோல்ட் ஃபீல்ட்ஸ் பகுதி வரை நின்றுள்ளது. இடியுடன் கூடிய மின்னல் இங்கு அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வு. வருடத்திற்கு 15 முதல் 20 இடி மின்னல்கள் ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். கோடை காலத்தில் வெப்பநிலையானது 32-40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மழைப்பொழிவு மிகவும் குறைவாக ஆண்டுக்கு 200-250 மில்லிமீட்டர் வரை இருக்கும். 6வது இடத்தில் இருப்பது காலாகரி பாலைவனம். இந்த பாலைவனமானது தென் அமெரிக்காவில் காணப்படும் பரந்த வறண்ட புல்வெளிகளை கொண்ட பாலைவனமாகும். இது சுமார் 360,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. நமீபியா, போட்ஸ்வானா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் பகுதிகளை கொண்டது. இதனுடைய பெரும்பகுதிகள் நீர் இல்லாமல் வறண்ட சிவப்பு மணலை கொண்டு மூடியிருக்கும். இது உலர்ந்த பள்ளத்தாக்குகள் மற்றும் உப்பு படிந்த மேற்பரப்பை கொண்டு காணப்படுகிறது. இந்த பாலைவனத்தில் உள்ள ஒரே நதி ஒகாவாங்கோ. இது பாலைவனத்தின் வடமேற்கு பகுதியில் டெல்டாவிற்கு பாய்ந்து செல்கிறது. காலகரி பாலைவனம் சில தாவரங்களை கொண்டுள்ளது. இங்கு சில கற்றாழை இனங்கள் மற்றும் புதர்கள் போன்ற பாலைவன செடிகள் தாவரங்கள் உள்ளது. 5வது இடத்தில் இருப்பது கோபி பாலைவனம். இந்த பாலைவனமானது வடமேற்கு மற்றும் வட சீனாவின் பகுதிகளையும் மங்கோலியாவின் தெற்கு பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. இது 5,00,000 சதுர மைல்கள் கொண்டது. இது மழைமறைவு பாலைவனம் என அழைக்கப்படுகிறது. இமயமலையானது இந்திய பெருங்கடலில் இருந்து வரும் மழை மேகங்களை தடுத்து இப்பகுதியை பாலைவனமாக்கி உள்ளது. இந்த பாலைவனத்தில் மணல் மட்டுமல்லாது பாறைகளும் அதிக அளவில் உள்ளது. இது ஒரு குளிர் பாலைவனம். பனி சில நேரங்களில் அதன் குன்றுகள் மீது குவிந்து காணப்படும். அரேபியன் பாலைவனம். அரேபிய பாலைவனம் மேற்கு ஆசியாவில் உள்ள அரேபிய தீபகற்பத்தில் காணப்படுகிறது. 900,000 சதுர மைல் நிலப்பரப்புடன் மிகப்பெரிய பாலைவனங்களில் இது ஒன்றாகும். ஏமன், பாரசீக வளைகுடா, ஓமன், ஜோர்டான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் இது பரந்து காணப்படுகிறது. இதன் மத்திய பகுதியான ரப் அல் காலி உலகின் மிகப்பெரிய தொடர்ச்சியான மணல் அமைப்பினை கொண்டதாகும். எனவே இவ்விடம் மணலாறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியின் காலநிலை மிகவும் வறண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிக உச்சத்திலும்
இரவில் மிகவும் கடுமையான குளிராகவும் காணப்படும். வருடாந்திர மழை சராசரியாக 100 மில்லிமீட்டர். ஆனால் வறண்ட பகுதிகளில் ஒரு வருடத்திற்கு 30-40 மில்லிமீட்டர் மழை மட்டுமே இருக்கும். மூன்றாவது இடத்தில் இருப்பது சகாரா பாலைவனம். இந்த பாலைவனம் உலகின் 3வது மிகப்பெரிய பாலைவனமாகும். உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனம் இது. சகாரா பாலைவனத்தின் பரப்பளவு சுமார் 3.5 மில்லியன் சதுர மைல்கள். இது அல்ஜீரியா, சாட், எகிப்து, லிபியா, மாலி, மௌரித்தானியா, மொராக்கோ, நைஜர், சூடான், துனிஷியா, மேற்கு சகாரா, எரித்தியா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. பாலைவனத்தில் பெரும்பாலான பகுதி பாறைகளை உள்ளடக்கியுள்ளது. இது மிதவெப்ப மண்டலத்தில் அமைந்துள்ளது. இங்கு வெப்பநிலையானது பகலில் மிக அதிகமாகவும் சூடாகவும் இருக்கிறது. ஆனால் இரவில் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. சகாராவின் மத்திய பகுதியில் தாவரங்கள் காணப்படுவதில்லை. இங்குள்ள முக்கிய ஆறு நைல். இது பாலைவனத்திற்கு இடையே ஓடுகிறது. 2வது இடத்தில் இருப்பது ஆர்க்டிக் பாலைவனம். இந்த பாலைவனமானது உலகின் 2வது மிகப்பெரிய பாலைவனமாகும். இது சுமார் 5.4 மில்லியன் சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. இது கனடா, அலகாஸ்கா, பின்லாந்து, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ரஷ்யா, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. இங்கு கோடையில் வெப்பநிலை 15°C குளிர்காலத்தில் -40°C இருக்கிறது. இங்கு வீசும் குளிர்காற்று அதிக பனிப்பொழி என்ற மாயை உருவாக்குகிறது. முதலிடத்தில் இருப்பது அண்டார்டிக் பாலைவனம். அண்டார்டிகா உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனமாகும். தென் துருவத்தை சுற்றி அமைந்துள்ள இது பூமியில் வறண்ட காற்று மிகுந்த குளிரான பாலைவனமாகும். அண்டார்டிக் பாலைவனம் மொத்தம் 5.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. அண்டார்டிகா முழுமையும் ஒரு பாலைவனமாக இருக்கிறது. அண்டார்டிகாவின் தரைப்பகுதி 1.6 கிலோமீட்டர் தடிமன் அளவிற்கு 98% பனியால் மூடப்பட்டுள்ளது. இங்கு வெப்பநிலை கோடை காலத்தில் 10°C குளிர்காலத்தில் -85°C இருக்கிறது. இவ்விடத்தில் மழைப்பொழிவு 200 மில்லிமீட்டருக்கும் குறைவாகவே இருக்கிறது. உலகின் நன்னீரில் 70% இங்கு பனியாக உறைந்துள்ளது. அண்டார்டிகாவில் வெப்பநிலை அதிகரித்து பனிக்கட்டி உருகும் போது அது பாலைவனமாக மாறுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.